ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் அதாவது இப்போ நீங்கள் கார் ஓட்ட இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கார் ஓட்டும்போது செப்பலோ ஷூவோ போட்டு ஓட்டலாமா இல்லை நம்ம வெறும் காலோட பேர் ஃபுட்டோட நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாமா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து கார் ஓட்ட அப்போ தான் பழகுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செப்பலோ ஷூவோ போடாமல் நீங்கள் ஓட்டும் போது தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி கார் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு பெட்டு மாதிரி ஆக்சுவலாக நம்ம டாக்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி நம்மளோட கார் வந்து நம்மளோட பெட்டு அப்போ அந்த காரோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குது எதுவும் லாங்குவேஜ் கிடையாது இல்லையா அப்போ இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கார் இன்ஜினோட பிஹேவியரை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் ஓகே ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா உங்கள் காரில் இருக்கிற அந்த மூணு பெடல் தான் அதாவது பிரேக்கு ஆக்சிலேட்ரு அண்ட் தென் கிளச் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆசிலேட்டர் இந்த ஆக்சிலேட்டர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார் வந்து என்ன ஃபீல் பண்ணுது ஐ மீன் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் எது வழியா அப்படின்னா அந்த ஆக்சிலேட்டர் பெடல் வழியா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் ஆக்சுவலாக வந்து அந்த இன்ஜினோட ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அதுக்கு ஒரு தியரியாக அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் நீங்கள் காரை நீங்கள் ஓட்ட ஓட்ட அதை வந்து அனுபவிப்பீங்க ஆக்சுவலாக ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட் கியரில் போகிறீங்க ஆனால் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ரைட் அப்போது என்ன ஆகும் இன்ஜின் வந்து முன்னாடி போகிறதுக்கே ரொம்ப திணறிட்டு போகும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஃபீல் பண்ண முடியும்னா உங்களோட பெடலில் தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா செப்பலோ இல்லை ஷூவோ போட்டிங்கன்னா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பெடலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் வெறும் காலில் நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் வந்து அந்த ஃபீல் பிகினர் ஸ்டேஜில் வந்து கிடைக்கும் ஓகே அப்போ நம்ம வந்து பிரேக்கை வந்து எவ்வளோ தூரம் அமுக்குறோம் இல்லை ஆக்சிலேட்டரை எவ்வளோ தூரம் அமுக்குறோம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் தான் வந்து பிரேக் அமுக்குறேன் ஆனால் கார் வந்து சடனாக போய் அப்படி நிற்குது இல்லை நான் கொஞ்சம்தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஆனால் சர் ரைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போது இதை நீங்கள் செப்பலோ ஷூவோ நீங்கள் போடும்போது இந்த ப்ராப்ளம் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறீங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகே அப்போது பேர் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டும் போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் டிஸ்அட்வான்டேஜ்னால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ண செப்பலை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் காலு கீழே வந்து பின்னாடி வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து அடிக்கடி நம்ம கீழேயே கார்லேருந்து வெளியில் போய் உள்ளே வரும்போதுலாம் என்ன ஆகுனா அந்த சின்ன சின்ன ஸ்டா சாண்டோட பாட்டிகள் அதாவது மண் துகள்கள்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன கல் அதெல்லாம் வந்து உங்கள் காலு கீழே கிடக்கும் அப்போது நீங்கள் அதுக்கு மேலே வந்து உங்கள் செப்பலையோ உங்கள் ஷூவையோ நீங்கள் கழட்டி வச்சுட்டு நீங்கள் காரை காரை வந்து ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது சரணுன்னு ரோலாக என்ன ஆகுனா உங்கள் பிரேக் பெடலுக்கு அடியில் வந்து நின்றும் ஓகே அப்போ இதனால என்ன அதிகமாக என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் பெடலுக்கு அடியில் போய் அப்படி போது நீங்கள் பெடல் அமுக்கும் போது அது அமுக்காமல் முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு பிரேக் ஃபெயிலியர் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எப்பயுமே உங்கள் டிரைவர் சீட்டுக்கு அதாவது உங்கள் காலை கீழே நீங்கள் எந்த ஆப்ஜெக்டுமே வந்து நீங்கள் வச்சுக்க கூடாது ட்ரைவ் பண்ணும்போது முக்கியமாக இந்த மாதிரி ஷூஸு இன்னொன்று வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சர் வந்து என்ன அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் தான் இந்த வாட்டர் பாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே குடிச்சிட்டு கால் கடியில் வைப்பாங்க இல்லை பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க வைப்பாங்க பட் இப்போ வர காசுலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா உங்கள் டிரைவர் சீட்டுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அப்போ என்னென்னா பின்னாடி சீட்லேருந்து இருந்து வர்ற ஆப்ஜெக்ட் வந்து அதை தாண்டி உங்கள் காலுக்குள்ளே வர முடியாதபடி பண்ணிட்டாங்க ஆனால் முன்னாடி வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டில் பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க குடிச்சிட்டு கீழே வச்சுருவாங்க நீங்கள் பிரேக் அடித்த அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா அது அப்படியே ரோலாகி நேராக உங்கள் பிரேக் பெடலுக்கு அடியில் வந்து நிற்கும் அது ஓகே அப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்போ எப்பயுமே வந்து பிரே டிரைவர் சீட்டில் டிரைவர் காலு கீழே இருக்கிற எந் அந்த சர்ஃபேஸில் எதுவுமே வந்து வைக்கக்கூடாது அப்போ செப்பலோ ஷூவோ அங்கே வைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்போ அது எங்கே வைப்போம் அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஏறி உட்காந்துட்டு கலட்டிட்டு அதை அப்படியே தூக்கி கோ பேசஞ்சர் கிட்டே கொண்டு போய் வைப்போம் அப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு பேசஞ்சரோ யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஷூவை கழட்டிட்டு நேராக அவங்க மூஞ்சுக்கு நேராக கொண்டு போயிட்டு அவங்க காலுக்குள்ளே போடுவோம் அப்போ இறங்கும் போது மறுபடியும் நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா தொந்தரவுகள் இது இருக்குது பட் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பட் இமீடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா செப்பலோ ஷூவோ போட்டு ஓட்டுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதாவது ஓரளவுக்கு நீங்கள் ட்ரைவிங்கில் கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இமீடியேட்டாக செப்பலும் ஷூவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் அது மொதல் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் பிரேக்கை லைட்டாக அமுக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு போய் கார் நிற்கும் லைட்டு ஆய்சலைட் கொடுப்பீங்க வேகமாக போகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமுக்கணும் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் பட் இது இப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஷூவோ செப்பலோ போட்டு உங்களால் காரை ஓட்ட முடியாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் கார் ஓட்ட ஆரம்பித்து நாலு வருஷம் வரைக்கும் என்னால் வந்து செப்பலும் ஷூவும் போட்டு என்னால் ஓட்ட முடியலை நாலு வருஷத்துக்கு தான் வந்து நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணேன் அந்த ப்ராப்ளத்தை ரைட் அப்போது நீங்கள் முதலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா கார் ஓட்ட ஓரளவுக்கு ஃபெமிலி ரைட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இமீடியேட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் செப்பலும் ஷூவும் போட்டு ஓட்டுறதுக்கு பழகிடணும் ரைட் இப்போ வந்து நம்ம என்ன இதில் கன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஓட்டும் போது கண்டிப்பாக செப்பலோ ஷூவோ போடாமல் தான் நீங்கள் ஓட்டணும் தான் இன்ஜினோட அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எந்த நேரத்தில் கியர் மாற்றணும் எந்த நேரத்தில் வந்து கிளச் அமுக்கணுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இன்னொன்று பெடலை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அமுக்குறீங்கிறது அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆன உடனே இமீடியேட்டாக நீங்கள் வந்து செப்பலும் ஷூவும் போட்டு ஓட்டுறதுக்கு பழகிக்கணும் ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பாய்